மகோத்சவம் ஆச்சாரிய முகேன அத்யகரிஷ்யே சர்வம் ஸ்ரீ வெங்கடேஷார்ப்பணமஸ்து. கோவிந்தா. ஓம் ஸ்ரீ பத்மாவதி தேவியை நமக. மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வர்ச்சக பீட்டிம் மது விஜயனோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்தீம் ஸ்ரீயம் சரணக துவாம் சரண்யாம் பிரபத்யே. ஸ்ரீஸ்துதி ஸ்லோகம். மது என்னும் அசுரனை வெற்றி கொண்ட எம்பெருமானான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருமார்பாகிய பீடத்தை உன்னுடைய காந்தியால் ஒளியால் பிரகாசமாக்குபவள் நீ என்றோ, அந்த ஸ்ரீதேவி பிராட்டியான உன் பாதங்களை நான் சரணமடைகிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன். பக்தர்களே, அந்த தாயாருக்கு இதோ வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் திருக்கல்யாண வைபவம் இது. தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளில் இந்த திருக்கல்யாணத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பக்தர்களே, இந்த தாயாரின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி கே லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே சுந்தராங்கதன் என்றால் அவரது திருமார்பில் வீற்றிருந்து அவரது பேரழகுக்கு இன்னும் அழகூட்டுகிறாளாம் பிராட்டி. நீருண்ட கார்மேகத்தின் நடுவில் மின்னல் ஒளிர்வது போல நீலமேக சியாமலனின் திருமார்பில் செந்தாமரை நிறத்திலான லக்ஷ்மி ஸ்ரீவத்சம் என்கிற மருவை பீடமாக கொண்டு அமர்ந்து எம்பெருமானியின் திருமேனிக்கு அழகையும் சோபையையும் அளிக்கிறாளாம். பக்தர்களே, அந்த தாயாரின் திருக்கல்யாணத்தில் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமப்படி இப்போது முதலில் கலச பூஜை, பின்பு விஸ்வக்சேனரின் ஆராதனம், அதைத் தொடர்ந்து புண்ணியாகவாசன கைங்கரியம், இவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது செய்யவிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தோட்டோற்சவம் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு நடைபெறும். கோவிலிலிருந்து 100 அடி தூரத்தில் ஒரு தோட்டம் உள்ளது. இதை தோழப்ப கார்டன், அதாவது தோழப்ப பூங்கா என்றும் அழைப்பார்கள். வெள்ளிக்கிழமை தோட்டம் என்றும் சொல்வார்கள். அதன் மையத்தில் 16 தூண்களோடு ஒரு வசந்த மண்டபம் இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு அங்குதான் திருமஞ்சனம் நடைபெறும். பக்தர்களே, அதை நாம் இந்த ஸ்ரீ பக்தி வெங்கடேஸ்வரா தொலைக்கூற்றை மூலமாக வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு தரிசிக்கிறோம் அல்லவா. அந்த தாயாரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கூட உள்ளது. முன்காலத்தில் நெசவாளர்களில் 2 பிரிவுகள் இருந்தனராம், பத்மசாலி பட்டுசாலி. இவர்கள் ஒன்றாக இருந்தாலும் இவர்களுக்குள் சில வேறுபாடுகளும் உண்டு. 16ஆம் நூற்றாண்டில் இருவருக்கு ஒரு பெரிய விவாதம். அது என்னவென்றால், அலர்மேல் மங்கை தாயார் தங்கள் தங்கள் வகுப்பை சேர்ந்தவர்கள் என்கிற சண்டை இருவருக்கும். இருவருமே அவளை சொந்தம் கொண்டாட முற்பட்டார்கள். தாளப்பாக்க சின்ன திருவேங் அவரிடம் சென்று அதை போய் முடிவு செய்ய வேண்டினார்கள். அவரோ இருவருக்கும் சொல்ல முடியாமல் தாயாரை வேண்ட, தாயார் அசரீரி வாக்காக தான் பத்மசாலி வகுப்பை சேர்ந்தவள் என்றும், அவர்கள் அளிக்கும் முதல் மரியாதையை நான் ஏற்பேன் என்றும் தீர்ப்பு சொன்னாளாம். இந்த தீர்ப்பு செப்புத்தகடில் எழுதப்பட்டு இன்று கூட நமது பத்மாவதி தாயாரின் அந்த ஆலயத்தில் உள்ளது. பத்மசாலி வகுப்பினர் இன்றும் உற்சவ சமயங்களில் வந்து தாயாருக்கு பிறந்தகத்துக்கு சீராக மரியாதை செய்கிறார்கள். நாம் பார்த்திருக்கோமே பஞ்சமி தீர்த்த தன்று வெங்கடவலின் சார்பாக பவித்ரவதே பவித்ரேண புனாஹிமான் சுக்ரேண தேவதேத்யத அக்னே க்ரத்வாக்ரதோ கும்ரணோ யத்தே பவித்ரமர்சிஷி அக்னே விததமந்தரா ப்ரம்ஹசேன புனீமஹே ீமேஸ்வீபுனீமேஸ்வீபுனீதேவியாத்தியசீபக்ஸ்தனவோதபாமதந்தமாஜேஷோயமதயோரீணாம் வைஸ்வானரோரஸ்மர்மாபுனோ வாதப்பிரணேனேஷிரோமயோ யாவா பிருத்திவீபாபயோ ரதாவரீயக்கீமாபுனீதாம் ப்ரஹத்பிஸ்தவிதஸ்ருபிஹி பரிஷிஷ்டைர்தேவமன்மபிஹி அக்னே தக்ஷைஹி புனாஹிமா ஏன தேவா அபுநதா ஏனாபோ திவ்யங்கஷ ஏன திவ்யேன ப்ரஹ்மணா இதம் ப்ரஹ்ம புனீமஹே
பாவமானே ரத்தேதி ரிஷபிசம்ஹர்தகம் ரசம் சர்வகம் சபோதமஸ்நாதி பதிதம் மாதரிஸ்வரா பாவமானே ரியோத்தேதி ரிஷபிசம்ஹர்தகம் ரசம் தஸ்மை சரஸ்வதி துஹே ஸ்ரீகோ சர்பிர்மதூதகம் பாவமானே ஸ்வஸ்யயனே பகஸ்வதி ரிஷபிசம்ஹர்தோ ரச பிரம்மணேஷ்வபர்தகோ ஹித பாவமானே ர்திசந்துனஹ காமான் சமர்த்தயந்துனஹ தேவை சமாஹிருதாஹ பாவமானே ஸ்வஸ்யயனே பவித்திரேணாவத்யம் பவித்ரம் ஹிரண்மயம் இந்திரஸ்து நீதி சஹமா புனாது பிரயுஜந்தைதிப்ரா அவிந்தே சேதான அனுசவனமித்தனோசவனம்
புரோடாசானை சஹ ஆத்மன் ஆரமணமித்யாரமணம் அகுருதாதஸ்மாத் அனுசவனமித்யனோசவனம் புரோடாசானிருதி உப்யந்தே தஸ்மாத் அனுசவனமித்யனோசவனம் புரோடாசானாம் ப்ரேதி அஸ்மியாத் ஆத்மன் ஏவ ஆரமணமித்யாரமணம் குருதே நாயேனம் சோமஹ அதீதி பவதே ப்ரஹ்மவாதினஹ வதந்தி நாரிசா நாயஜுஷா பங்கிஹி ஆப்யதே அத கிம் யஜ்ஞஸ்ய பாங்தத்வமிதி பாங்தத்வம் இதி தானாஹ ப்ரஹ்மா பரிவாப இதி பரிவாபஹ புரோடாசஹ யஸ்ய ஆதேன பங்கிஹி ஆப்யதே தத் யஜ்ஞஸ்ய ஸ்வர்காயேதி உதிதி கிருஹாதி சுவர்கமிதி சுவாஹாகம் கமயதி ரூபேண மஹாரூபம் அபீயேதி யேமே இதி ஆஹாரூபேண ஹி ஆசாம் ரூபம் அபீயேதி யேதி யத் ஹிரண்யேன ததா வஹா விஸ்வவேதா இதி விஸ்வவேதாஹ இதி பஜதோ இதி ஆஹாதுதஹ ஸ்மா வை விஸ்வவேதா இதி விஸ்வவேதாஹ தேவானாம் தக்ஷிணாஹ வீதி பஜதி தேனா ஏவ யேனாஹ வீதி பஜதி யததே அக்னே ராதாஹ ஏதி ஏதி சோமச்சுதமிதி சோமச்சுதம் இதி ஆஹ ஹிரண்யம் ஜோதி வை ஹிரண்யம்
ஜோதிஹி ஏவ புரஸ்தாதே தத்தே ஸ்வர்கஸ்ய ஸ்வஹாகஸ்ய லோகஸ்ய அனுக்யாத்யா இத்யனோக்யாத்தே அக்கிலஹித்யஸ்மி இதே ராதே அத்யமுகாதித்யத்யே முகாதே ஏவ ருதோன ப்ரீணாதி ப்ரஹ்மணே ததாதி ப்ரசோத்யா இதி ப்ரசோத்யே ஹோத்ரே ததாதி ஆத்மா வை ஜோதிஷேயேவாத்தை ஏவ லோகேப்யஹ
ரக்ஷாகும்சி அபேதி அந்தி புருஷ புருஷ இதி புருஷ புருஷ நிதனமிதி நிதனம் உபேதி ஏதி புருஷ புருஷ இதி புருஷ புருஷ ஹி ரக்ஷஸ்வி ரக்ஷஸாம் அபஹத்யா இத்யபஹத்யை புரம் ஹி ராஜா வருண சகார இதி ஆஹ பிரதிஷ்டித்யா இதி பிரதிஷ்டித்யை சதம் தே ராஜன் பிரஜா சஹஸ்ரம் இதி ஆஹ பேஷஜா ஏவாஸ்மை கரோதி அபிஷ்டி தைத்யபி சஹ வருணஸ்ய வாசஹ இதி ஆஹ வருண வாசமிதி வருண வாச ஏவ அபிதி திஷ்டதி பரிஹி அபிதி ஜுஹோதி ஆஹுதி ராமித்யாஹுதி ராம் பிரதிஷ்டித்யா இதி பிரதிஷ்டித்தி அதோ இதி அக்னிவதி இத்யக்னிவதி ஏவ ஜுஹோதி அபபரிஹி சைத்யப பிரயாஜான் இதி பிரயாஜான் யஜதி பிரஜா இதி பிரஜா வை பரிஹி இதி பிரஜா ஏவ வருண பாசாத் இதி வருண பாசாத் முஞ்சதி ஆஜ்ய பாகா வித்யாஜ்ய பாகோ யஜதி யஜ்ஞஸ்ய ஏவ சக்ஷுஷி இதி அந்தஹ ஏதி வருண யஜதி வருண பாசாத் இதி வருண பாசாத் ஏவ ஏனம் முஞ்சதி அக்னி வருண வித்யக்னி வருண யஜதி சாக்ஷாத் இதி சாக்ஷா ஏவ வருண வாசாதி வருண வாசாதி முஞ்சதி அபபரிஹிஷோ அனுயாஜா வித்யனுயாஜோ யஜதி பிரஜா இதி பிரஜா வை பரிஹி பிரஜா இதி பிரஜா ஏவ வருண வாசாதி வருண வாசாதி முஞ்சதி சதுரா பிரஜாஜான் இதி பிரஜாஜான் யஜதி த்வௌ அனுயாஜா வித்யனுயாஜோ ஷட் சமிதி பத்யந்தே வை பிரதீதி திஷ்டதி அவபிரதே நவபிரதாணி சங்குணேதி சங்குணா இதி ஆஹாகரோதிகமிதி யதா உதிதம் ஏவ வருண கவேதி யஜதே சமுத்ரே தே ஹ்ருதயம் ஆப்ஸேத்ய பொசு அந்தஹ இதி ஆஹ சமுத்ரே ஹி அந்தஹ வருண சமிதி ஸ்வாஹா விசந்தோ ஓஷதீ உத ஆபஹ இதி ஆஹ அத்விரித்ய தேபிஹி ஏவ ஏனம் ஓஷதிஷதி சமியாஹ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 
மனுஷலோகமிதி மனுஷலோகேந்தேதி
வேதலக்ஷ்மியை, நாதலக்ஷ்மியை, கானலக்ஷ்மியை நமோ நமக. நமோஸ்து வைபோக லக்ஷ்மியை, கல்யாண லக்ஷ்மியை நமோ நமக. பக்தர்களே, தாயாரின் திருக்கல்யாணத்தில் தற்போது கன்னியாதான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேதங்கள் பரபிரம்மத்தை தேடிக்கொண்டு போனபோது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஹிருதய கமலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை கண்டதும் இவரே பரபிரம்மம் என உறுதியிட்டதாம். அந்த ஸ்ரீ மகாலட்சுமி அகலகில்லேன் என்று உறைந்திருப்பது இந்த ஸ்ரீ சீனிவாசனின் திருவக்ஷஸ்தலத்தில்தானே. ஆகவே பிரம்மணீ ஸ்ரீனிவாசே என்று பெருமாளை போற்றுகிறார் உடையவர். பக்தர்களே, நமது ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் கருணை உள்ளத்தை நாம் அறிவோம். தனது குழந்தைகளான பக்தர்களுக்காக அவள் எப்படியெல்லாம் செயல்படுகிறார், தமது குற்றங்குறைகளை தனது அன்பாலும் திருவருளாலும் திருத்தி நல்லவர்களாக்கி பெருமாளிடம் அனுப்பி அவரது திருவருளையும் நமக்கு பெற்றுத் தருகிறாள் அல்லவா. புராணத்திலும் வேறு இரண்டு தாயார்கள் உள்ளனர். அவர்களது செயற்கரிய செயலால் எப்படிப்பட்ட நன்மைகளை தங்கள் குழந்தைகளுக்கு செய்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும். ஒருவர் ஸ்ரீமத் ராமாயணத்தில் லக்ஷ்மணனின் தாயாரான சுமித்திரை, இன்னொருவள் பாகவதத்தில் துருவனின் தாயான சுனிதி. சாதாரண கண்ணோட்டத்தில் பார்த்தால் இவர்கள் செயல்கள் நம்மை வியக்க வைக்கும். ஆனால் அப்படி செய்ததன் மூலம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மிக உயர்ந்த பதவியை பெற்றுத்தந்தார்கள். முதலில் சுமித்திரை. பித்திருவாக்கிய பரிபாலனத்துக்காக ராமன் மனையாள் சீதையோடு மரவுரி தரித்து பணம் போக தயாராகிவிட்டான். அப்போது தானும் வருவேன் என்கிறார் தஸ்யாப்யதி வேஷ்டயதே புமான் ஏவ அஸ்யாஜாயதே அசுராஹ வை தேவான் தக்ஷிணதஃ உபேதி அனயன்தான் தேவாஃ உபசயேனேத்யுபாசயேனேத்யுபாசயாத்வாம் இத்யதக்ஷிணதஃ உபாசயேத்யுபாசயஃ உபாசயேத்யுபாசயஃ
ஏதிருவியாபனத்தியாத்திருவியாபனத்தை அன்யே யுவாஹ பசுமந்த இதி பசுமந்த அத வசய இத்யுபசய ஏவ அபசுஹ தஸ்ய யஜமானஹ பசுஹ யத் ந நிர்திசேதிதி நிஹிதிசேத் ஆத்யம் யதி ரச்சேத் யஜமானஹ அசௌ தே பசுஹ இதி நிர்திசேத் யம் ஸ்யாத் யம் ஏவ த்வேஷ்டிதம் அஸ்மை பசும் ஏகாதசினீம் அபஸ்யதே தயா வை சஹ அன்னாத்யமித்யன்னா அத்யோ அவேதி அருந்தாயத் தச யூபாஹ பவந்தி தச அக்ஷரேதி தச அக்ஷரா விராடிதி வீராட் அன்னோ விராடிதி வீராட் விராஜேதி வீராஜா ஏவ அன்னாத்யமித்யன்னா அத்யோ அவேதி ருந்தேயஹ ஏகாதசஹ ஸ்தனஹ ஏவ அஸ்யை சஹ துஹே ஏவ ஏனாம் தேனா வஜ்ரஹ வை ஏஷா சமிதி மீயதே யத் ஏகாதசினி சா ஈஸ்வரா புரஸ்தாத் ஹலோ வை ஏஷாஸ்ருஜதே யஹ யஜதே ஸஹ ஏதர்ஹி ரிரிச்சானஹ இவ யத் ஏஷா ஏகாதசினீ பவதி ஆயுஹ ஏவ தயா இந்திரியம் வீர்யம் யஜமானஹ ஆத்மன் தத்தே ப்ரதி ஏவ ஆத்மேயேன வாபயதி மிதுனம் சாரஸ்வத்யா கரோதி ரேதஹ சௌம்யேன ததாதி ரேதி ஜனயதி ஔஷ்ணேன பாரஸ்வத்யஃ பவதி ப்ரஹ்மா வை தேவானாம் ப்ரஹஸ்பதிஃ ப்ரஹ்மணா ஏவ அஸ்மை ப்ரஜா இதி ப்ரஜா ஹ ப்ரஜா ஏவ அஸ்மை ப்ரேதி ஜனயதி இந்திரியம் ஏவ ஐந்திரேண அவேதி ருந்தே விஷம் மாருதேன ஓஜஹ பலம் ஐந்திராக்னேன ஏந்திர அட்டேன ப்ரசவாயேதி ப்ரசவாய சாவித்ராஹ நிர்வருணத்வாயேதி நிர்வருணத்வாய வாருணஹ மத்யதஹ ஐந்திர ஏதி லபதே மத்யதஹ ஏவ இந்திரியம் யஜமானே ததாதி புரஸ்தாத் ஐந்திரஸ்ய வைஸ்வதேவமிதி வைஸ்வதேவம் வை அன்னம் அன்னம் ஏவ புரஸ்தாத் தத்தே தஸ்மாத் புரஸ்தாத் அன்னம் அத்யதே ஐந்திரம் ஆலப்யேத்யாலப்யா மருதம் ஏதி லபதே விதே வை மருதஹ விஷம் ஏவ அஸ்மை அன்விதி பத்மாதி யதி காமயேதாயஃ அவகதயித்யவாகதஃ ஸஹ அவேதி ருத்யதா யத் யஹ அபருத்தகித்யபருத்தஹ ஸஹ அவேதி கச்சதி இதி யஹ.
அவேதி கச்சது இதி ஐந்திரஸ்ய லோகே வாருணம் ஏதி லபேத வாருணஸ்ய லோகே ஐந்திரம் யாஹ ஏவ அவகத இத்யவாகதஹ ஸஹ அவேதி ருத்யதே யாஹ அபருத்த இத்யபருத்தஹ ஸஹ அவேதி கச்சதி யதி காமயேத ப்ரஜா இதி ப்ரஜா முக்யேயுஹ இதி பசூர் வ்யதிஷஜேதிதி வி அதிஷஜேத் ப்ரஜா இந்திர பத்னியாசிரியமான பிரதிஷ்டிதாதித்யப்ரதிஷ்டிதாதே யஜ்ஞஹ பரேதி பவதி யஜ்ஞம் பரா பவந்தம் இதி பரா பவந்தம் யஜமானஹ அனு பரேதி பவதி யத் ஆஜ்யேன பாத்னி வதமிதி பாத்னி வதம் சக்ஸ்தாபயதி திசாம் ஸ்தாபயதி யஜ்ஞஸ்ய ப்ரதிஷ்டித்யா இதி ப்ரதிஷ்டிதே யஜ்ஞம் பிரதிதிஷ்டந்தமிதி ப்ரதிதிஷ்டந்தம் யஜமானஹ அனு ப்ரதீதி திஷ்டதி இஷ்டம் அபயா பவதி அதிஷ்டம் வசயா அதா பாத்னி வதேனேதி வாத்னி வதேனா ப்ரேதி சரதி தீர்த்தே ஏவ ப்ரேதி சரதி அசோ இதி ஏதரிஹி ஏவ அஸ்யாயாமஹத்வாஷ்ட்ரஹ பவதி த்வஷ்டா அவை ரேதஸஹ சிக்தஸ்ய ரூபாணி வீதி கரோதி தம் ஏவ வ்ருஷாணாம் பாக்யலக்ஷ்மி நமஸ்தேஸ்து. சௌமாங்கல்ய விவர்த்தினி பாக்யம் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே. பக்தர்களே, நமக்கு சௌமாங்கல்யத்தை அளித்திடும் பாக்யலக்ஷ்மியான தாயாரின் திருக்கல்யாணத்தில் இப்போது தாயாருக்கு சமர்ப்பிக்க இருக்கும் அந்த திருமாங்கல்யத்துக்கு அர்க்யம் பாத்யம் ஆச்சவனம் போன்ற ஷோட உபச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. நாமும் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். புராணத்தில் வேறு இரண்டு தாயார்கள் உள்ளனர். அவர்களது செயற்கரிய செயலால் எப்படிப்பட்ட நன்மைகள் வந்தது என்பதை சொல்லிக் கொண்டிருந்தேன்.
முதலில் சுபித்திரை. பித்திருவாக்கிய பரிபாலனத்துக்காக ராமன் சீதாதேவியோடு வனம் போக தயாராகும் போது கொதித்தெழுந்த லக்ஷ்மணர் தானும் புறப்பட முற்றட்டாராம். அப்போது ராமன் உன் தாயிடம் சென்று விடைபெற்று வா என்று அனுப்புகிறார். லக்ஷ்மணனை கண்ட சுமித்திரை என்ன சொன்னால் தெரியுமா? என்னிடம் விடை கேட்டு ஏன் காலம் தாழ்த்துகிறாய்? உன் தமையனின் கைங்கரியமே உனது பிறவி பயன். கண்ணை இமை காப்பது போல நீ ராமனையும் சீதையையும் காக்க வேண்டும். அவர்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்றால் அதற்கு முன்னால் உன் உயிர் போயிருக்க வேண்டும் என்றாளாம். எத்தகைய மனசு சுமித்திரைக்கு! தனது மகனுக்கு பரம்பொருளான பகவானின் கைங்கரிய செல்வத்தை பெற்றுத்தந்தாள் அவள். அடுத்தவள் சுனிதி. தனது தகப்பனாரின் மடிமீது அமர முடியாமல் சித்திரனை தடுத்துவிட்டாள் என்று குழந்தை துருவன் அழுதபோது தாய் சுனிதி என்ன சொன்னாள்? கானகம் சென்று எல்லாம் வல்ல பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தவம் செய்து அவர் மடியில் உட்காரும் பாக்கியத்தை பெறுவாயாக என்று ஆசீர்வதித்தாள். கொடிய விலங்குகள் வாழும் கானகம் என்று அவள் அஞ்சவில்லை, கலங்கவில்லை. பலன், துருவனின் கடுமையான தவத்துக்கு மெச்சி பகவான் தரிசனம் தந்ததோடு அவனுக்கு துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்கும் பெரும் பேற்றையும் தந்தாள். பக்தர்களே, உண்மையான தாயார் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் இருவரும் எடுத்துக்காட்டு. செல்லம் கொடுத்து வளர்த்து தன் குழந்தைகளின் எதிர்காலத்தை கெடுக்கும் எத்தனையோ தாய்மார்கள் உள்ளார்கள். அவர்கள் அனைவரும் இவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானை பற்றிய உணர்வையும் நன்னடத்தையோடும் அவர்களை வளர்க்க வேண்டும். வயிறு நிறைய சோறூட்டுவதோ பாலூட்டுவதோ தாயின் கடமை இல்லை. அவர்களுக்கு ஞானப்பால் ஊட்டி பக்தி என்னும் உணவை அவர்களுக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட தாயார்தான் நமது தாயார். நம்முடைய குற்றங்களை எல்லாம் திருத்தி எம்பெருமாடம் அனுப்புகிறாள். இதோ திருமாங்கல்ய தாரணத்துக்கான சமயம். ஞானம் விஞ்ஞானம் பிரஜானம் ஜானத விஜானத சங்கல்பமானம் பிரகல்பமானம் உபகல்பமானம் உபகல்பாங்கல்பாம் ஸ்ரேயோவசீய ஆயத் சம்போதம் போதம் சித்ரகேது பிரபாநாபான் சம்பான் ஜோதிஷ்மாகஸ்தேஜஸ்வநாத பக்ரிஸ்தபன்னபிதபன்ன
ீட்சாமதிரேசயதி சப்தாஹம் பிரசரந்தி சப்தவைஷேருஷ்ணாணீஷாமவரந்தே பூர்ணாஹுதிமுத்தமாஞ்சுஹோதி சர்வம் வை பூர்ணாஹுதிஹ் சர்வமேவாப்னோதி அதோ இயம் வை பூர்ணாஹுதிஹ் அஸ்யாமேவ ப்ரதிதிஷ்டதி. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஸ்வாஹா. மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணுபத்னை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரசோதயாத். ஸ்வாஹா. சுதத்திக்கு மீறி
பிரயச்ச பிரயச்ச